கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்த விஷயம், ப்ரோ டாப்லி விளையாடு வர மாட்டாரா? குறிப்பா கேகேஆர் கூட ஆறாந்தேரி ஒரு மேட்ச் இருக்கு, பிக் மேட்ச், அவே மேட்ச் அப்படிங்கறத சொல்லணும். அந்த மேட்ச் அவர் விளையாடு வர மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. விளையாடு வர மாட்டாரா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் உடனே அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்டிதர் போயிட்டாரு அப்படிங்கறத வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ ரஜத் பட்டிதர் இந்த சீசன் ஃபுல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரூல்ட் அவுட்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீல்ல இன்ஜுரி வந்துட்டு அதிகமாயிருச்சு, ரெண்டு மூணு மேட்ச்ல சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10-15 அப்புறம் அவர் அவைலபிள் அவரும் ஹேஜலுட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பட்டிதர் ஃபுல் சீசனுமே விளையாட மாட்டாரு, பரவாயில்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அடுத்த வருஷம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து போஸ்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்ததா டாப்லியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிகாஸ் அவருக்கும் சீரியஸான ஒரு இன்ஜுரிங்க, பயங்கரமான ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொன்னோம். ஷோல்டர் டிஸ்லோகேட் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவர் கேகேஆர் கூட வந்துட்டு அவே போறாங்க இல்லையா, சார் மேட்சஸ் அப்படிங்கிறது இருக்கு, அவே மேட்சுக்கு வந்துட்டு எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க முன்னாடியே. அந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு கிளம்பி போகும்போது இவரும் கூட போயிருக்காரு. சப்போஸ் இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் கிளம்பி போயிருக்க மாட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பாரு. பட் இருந்தாலும் கிளம்பி போயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு குணமா இருக்காரா அப்படிங்கிற மாதிரியான டவுட் தான். அப்படியே இருந்தாலும் அவருக்கானது சீரியஸான ஒரு இன்ஜுரிங்க, கண்டிப்பா 2 or 3 மேட்சஸ் அப்படிங்கிறது ரெஸ்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு, பிகாஸ் அவரோட ஆமா வந்துட்டு மடக்க கூட முடியல, ஒரு கையில பிடிச்சிட்டு இன்னொருத்தர் மூலியமா தான் அவர் வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தாரு, அந்த மாதிரியான ஒரு இன்ஜுரி. இப்போ கேகேஆர் கூட இந்த டீம்ல வந்துட்டு டிராவல் பண்ணி போயிருக்காரு, பயிற்சி ஆட்டத்தையும் காணும். பட் இருந்தாலும் தினேஷ் கார்த்திக் அவருடைய ரிப்போர்ட் படி என்ன தெரிய வருது அப்படின்னா, இல்லைங்க இன்னும் சீரியஸா தான் இருக்காரு, சஃபர் ஆயிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் சொல்லியிருந்தாரு. அந்த டீம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு தினேஷ் கார்த்திக் கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் அதான் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்துட்டு மீடியாவில் வந்துட்டு அதிகமா வந்துட்டு கிரிக் பஸ் இந்த மாதிரியான அஃபீஷியல் வெப்சைட்டும் போட்டிருந்தாங்க. தினேஷ் கார்த்திக் சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலுமே சீரியஸான இன்ஜுரி, பட் இப்போ வரைக்கும் கியூர் ஆகல அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஏகப்பட்ட இன்சைட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் 2-3 மேட்ச் மிஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சடன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் போகிறது ரொம்ப கஷ்டம், என்னதான் அவரோட பவுலிங் ஆம் இல்லை அப்படின்னாலும் அந்த பெயினோட போகிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் அவருக்கு ரெஸ்ட் வேணும், அப்படி ரெஸ்ட் கொடுத்தா மினிமம் 3 மேட்சஸ்க்கு மேலே வந்துட்டு மிஸ் பண்ணுவார். ஹேசல்வுட் வரும்போது தான் இவரும் வருவார் அப்படின்னு சொல்லணும், இல்லைனா ரூல்ட் அவுட் ஆகி இங்கிலாந்து கிளம்பி போயிடுவார். ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்க போகுது ஆர்சிபிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ரஜத் பட்டிதர் பேட்டிங்கில் ஸ்ட்ராங்கான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லை, இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அனுஜ் ராவத், லோம் ரோர் இவர் யாராவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிகாஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சைடு இருக்கு. டூப்ளசி அண்ட் டாப்ல இருக்காரு, அதே மாதிரி விராட் கோலி இருக்காரு, மேக்ஸ்வெல் இருக்காரு, கீழே வந்துட்டு பிரேஸ்வெல் வருவார், அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் வருவாங்க. ஒரு 2 நல்ல யங்ஸ்டர் மட்டும் இருந்தால் போதும் இந்த லைன் அப் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஆனால் ஃபாஸ்ட் பவுலிங் தான் ஒரு பிரச்சனையாக இருக்கு, பிகாஸ் சிராஜ் நல்லா இப்போ டீசெண்டாக போட்டிருக்காரு, இருந்தாலும் இந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டேவிட் வில்லி அவரோட கையில் தான் ஆர்சிபியோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்கு. வேற வழி இல்லை, வேற ஆப்ஷனும் கிடையாது. 2 ஃபாஸ்ட் பவுலர் நல்லா வச்சிருந்தாங்க, ஹேஸ்லுட் டாப்லி அப்படிங்கிற மாதிரி, ரெண்டு பேருமே வந்துட்டு விளையாடலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான். இப்போதைக்கு டேவிட் வில்லி மட்டும்தான் இருக்காரு, ஹேஸ்லுட் சீக்கிரம் வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மேட்ச் ஆகும் போல அவர் வரைக்கும். ஸோ அவர் வர வரைக்கும் டேவிட் வில்லி கையில் தான் பொறுப்பு இருக்கு. நல்ல டீசென்டான பேட்ஸ்மேனும் நிறைய செம்மையாக அடிப்பார், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ பவுலிங்கும் 140 போடுவார். கொஞ்சம் மேட்சஸ் இவரை வச்சு தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் டாப்லி வராத பட்சத்துக்கு. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அரசல் புரசலாக தான் பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் உண்டு. டாப்லியை பற்றி எந்த அப்டேட்டிங் ஆனோ தினேஷ் கார்த்திக் வச்சதை மட்டும் வச்சு தான் எல்லாருமே வந்துட்டு சோர்ஸ் முதல் கொண்டு கிரிக் பஸ் ஏகப்பட்ட வெப்சைட் வந்துட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு இன்னும் சீரியஸான இன்ஜுரி, இன்னும் குணமாகலை அப்படிங்கிற விஷயம் தான். பார்ப்போம், கேகேஆர் கூட அவர் ரெடி ஆகிட்டார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தட்ஸ் வீடியோ கேஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.